Hello friends, welcome to Tamil Tech Book. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதாவது இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கற இந்த ஒரு கொடிய வைரஸ் வந்து இந்த உலகத்தே வந்து ஏங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் எல்லா कंट्रीஸ்க்குமே வந்து இது ஒரு தீராத ஒரு ப்ராப்ளமாவே இருந்துட்டு இருக்கு. இந்த கொரோனாக்கு பாத்தீங்கன்னா பலவிதமான vaccines வந்து ஆல்ரெடி பல கம்பெனிஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க and இந்தியால கூட பாத்தீங்கன்னா பல கம்பெனிஸ் வந்து ஒரு அளவுக்கு ட்ரையல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அத வந்து ரிலீஸ் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க ஆனா வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் இது வந்து சாதாரண மக்களுக்கும் போய் கிடைக்குமா அப்படிங்கற क्वेश्चन வந்து என்ன இருந்துட்டே இருக்கு பட் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து இந்த கொரோனா வைரஸை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு and இதுல வந்து ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ்மென்ட்ஸ் வந்திருக்கா அப்படிን பாத்தீங்கன்னா एक्चुअली இப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதற்காக ஒரு புது டிவைஸ் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த டிவைஸ் வந்து கொரோனாவை கட்டுப்படுத்தும் அப்படினு சொல்றாரு. சோ இந்த டிவைஸ் என்ன? இது எப்படி வந்து இந்த கொரோனாவோட பரவலை கட்டுப்படுத்துது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாவோட இந்த கொரோனா வைரஸ் கவுண்ட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 22,67,153 பேர் இதுவரைக்கும் மொத்தமா பாதிக்கப்பட்டவர்கள். இதுல புது கேसेस பாத்தீங்கன்னா 53,016 பேர் இன்னைக்கு மட்டும் வந்து புது கேसेसா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுவரைக்கும் 45,353 பேர் இதனால இறந்து போயிருக்காங்க. சோ இது வந்து ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இந்த இந்தியால வந்து ஸ்ப்ரெட் பாத்தீங்கன்னா தடுக்க முடியாத அளவுக்கு வந்து வேகமா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு क्वेश्चनாவே இருந்துட்டு இருக்கு. பலவிதமான ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாரும் இதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் டாக்டர் ராஜா விஜயகுமார் இவர் வந்து இந்த கொரோனா வைரஸை எதிர்க்கிற மாதிரி இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவிடாம தடுக்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. பெங்களூர்ல இயங்கிட்டு வர ஆர்கனைசேஷன் டி ஸ்கேலேன் அண்ட் ஸ்கேலேன் சைபர்நெட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு சேர்மன் மற்றும் சீஃப் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இப்படி ரெண்டு பொறுப்புல டாக்டர் ராஜா விஜயகுமார் அவர்கள் இருக்காங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலேன் ஹைப்பர்சார்ஜ் கொரோனா கேனன் SHYCOCAN அப்படினு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ், அதாவது இது கொரோனா வைரஸை அட்டாக் பண்ற ஒரு டிவைஸ், இத தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த புது டிவைஸுக்கு பாத்தீங்கன்னா FDA கூட வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா இந்தியால தான் manufacture பண்ணப்பட போகுது and இத வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறவங்க யுரேகா ஃபோர்ப்ஸ், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி. சோ இவங்க தான் வந்து இத மார்க்கெட்டிங் பண்றாங்க and இதோட பேர் பாத்தீங்கன்னா கொரோனா கார்ட் அப்படினு வச்சிருக்காங்க. இந்த கொரோனா கார்ட் அப்படிங்கற இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா 99.9% இந்த கொரோனா வைரஸை வந்து செயலிழக்க வைக்குது. இது வந்து காத்துல பரவாம இது வந்து செயலிழக்க வைக்கிறது தான் இந்த டிவைஸோட மெயின் விஷயமே. இதோட புரோட்டோடைப் வந்து ஏப்ரல் 2019 லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா வைரஸ் 2020 வந்து வேகமா வந்து பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து கிட்டத்தட்ட கடந்த 6 மாசமா ரொம்பவே வந்து இந்த டிவைஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக ரொம்ப உழைச்சிட்டு வராங்க. அதே மாதிரி இத கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இத கூடிய சீக்கிரமே வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கொரோனா கார்ட் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படினு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். கொரோனா வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு கொரோனா வைரஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட் பக்கத்துல நீங்க போகும்போது அவங்க வந்து தும்முனாலோ இருமுனாலோ அவங்களுடைய அந்த டிராப்லெட்ஸ் வந்து காத்துல பரவி அது நீங்க சுவாசிக்கும்போது உங்களுடைய உடம்புக்குள்ள போய் உங்க லங்ஸ்ல போகும்போது இந்த வைரஸ் ஆனது வந்து உங்களுடைய செல்ல வந்து அட்டாச் ஆயிடுது. சோ இதுக்கு வந்து ஒரு புரோட்டீன் இருக்கு, எஸ் புரோட்டீன் அப்படினு சொல்றாங்க, அதாவது ஸ்பைக் புரோட்டீன். இது வந்து உங்களுடைய செல்ல வந்து அட்டாச் பண்ணி அதுல வந்து ஒட்டிக்குது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து உங்க செல்லுக்குள்ள போய் இது வந்து மல்டிப்ளை ஆகுது. சோ இப்படி மல்டிப்ளை ஆகி உங்களோட எல்லா செல்லையும் இது பரவ ஆரம்பிச்சிடுது. இப்படி தான் கொரோனா வைரஸ் உங்க உடம்புல முழுவதும் பரவுது. சோ இந்த புது டெக்னாலஜி வந்து எப்படி இந்த பரவலை தடுக்குது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட், அதாவது இது வந்து அட்டாச் பண்றதுக்கு தேவையான அந்த புரோட்டீன் இத செயலிழக்க செய்யறது தான் இந்த டிவைஸோட மெயின் வேலை. இந்த டிவைஸை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி இத ஆன் பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே விடுது. சோ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த வைரஸ் உடைய இந்த ஸ்பைக் புரோட்டீன் இத வந்து செயலிழக்க வைக்குது. சோ இது செயலிழக்க வைக்கிறதுனால இத வந்து உங்களுடைய செல்லுல அட்டாச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இதனால இது வந்து இந்த வைரஸ் உடைய பரவலை கட்டுப்படுத்துது. In the Corona Guard, the safe electrons on the end of the helium, Manidarelka Badi pair pertada, Ade Madri, either on the cartler oxygen, illa, Idanale, Eda, toxicana or gas, or illa, Yedam may on the either release panade, Adanale, the Rumbaway safe another. In the device, kitathatta 1000 square feet varaikum, one device on the 1000 square feet varaikumana area cover pannum. So இந்த டிவைஸ் வந்து மெயினா நீங்க எங்கங்க யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க வீட்ல கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஆபீஸ் அப்புறம் வந்து ஷாப்பிங் மால்ஸ் அப்புறம் கடைகள் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இத நீங்க யூஸ் பண்ண முடியும் சோ இது யூஸ் பண்ணிட்டு இருக்குிறதுனால உங்களுக்கு காத்துல இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகறதை தடுத்துடும் அதே மாதிரி எல்லாரும் வந்து சேஃபா இருக்கலாம் இப்போ உங்க வீட்டுக்கு வந்து நீங்க இது வாங்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா சோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு மெஷின் வந்து சப்போர்ட் பண்ணுது சோ நீங்க வந்து உங்களுடைய வீடோட அளவை பொறுத்து நீங்க பல machines வாங்க வேண்டியது இருக்கும் இந்த கொரோனா கார்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்லி வந்து இந்த கொரோனா வைரஸ் ஃபேமிலில இருக்கிற வைரஸஸை டார்கெட் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டிவைஸ் இதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாக்டீரியா அப்புறம் வந்து ஃபங்கை அத மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியான எந்தவிதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸையும் வந்து அழிக்கிற வகையில இது வந்து தயாரிக்கப்படல அதனால இது டோட்டலி சேஃப் ஆனது இந்த கொரோனா கார்டு பாத்தீங்கன்னா ஃபைனல் அப்ரூவல்ஸ் வந்து கிடைக்கிற ஸ்டேஜ்ல இப்போ இருந்துட்டு இருக்கு சோ வந்து கூடிய சீக்கிரமே இது வந்து மார்க்கெட்டுக்கு வரும்னு சொல்றாங்க அதாவது ஆகஸ்ட் கடைசிலயோ இல்ல வந்து செப்டம்பர் வந்து முதல் வாரங்கள்லயோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து manufacturingக்கு தயாராயிடும்னு சொல்றாங்க சோ கூடிய சீக்கிரமே நமக்கு வந்து இது மார்க்கெட்ல அவேலபிளா இருக்க போகுது இந்த கொரோனா கார்டு உடைய விலை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 19999 ரூபாய்க்கு இது மார்க்கெட்ல வர போகுது இதோட ப்ரீ புக்கிங் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கொரோனா கார்டு உடைய லிங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் சோ இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது உண்மையிலே மக்களுக்கு பெரிய பெரிய ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி உலகத்துல உள்ள எல்லா कंट्रीஸ்க்குமே இது ஒரு பேர் இழப்பா வந்து இருந்துட்டு இருக்கு இது கூடிய சீக்கிரமே வந்து போய்டணும் அப்படினு சொல்லி தான் எல்லாரும் வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம் சோ தொடர்ந்து நம்ம வந்து நம்பிக்கையோட இருப்போம் இது சீக்கிரமே வந்து போய்டும் அப்படி நம்புவோம் and எல்லாரும் வந்து சேஃபா இருங்க எல்லாரும் வந்து gloves யூஸ் பண்ணுங்க மாஸ்க்ஸ் எப்பவுமே வெளிய போயும்போது யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ட்டடா இருப்போம் அதே மாதிரி மத்தவங்களையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and இந்த சேனலுக்கு நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா தயவு செய்து subscribe பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சீக்கிரமே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்